ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷு, நான் எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம அதே மாதிரி செய்ய போகிறது வந்து குக்கர்லேயே வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது வந்து நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக அதை எடுக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பிளட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அதிகமாக இதாகும், ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக நல்லா வாரத்துக்கு 2 தடவை 1 தடவையாவது நீங்கள் அதை வந்து செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஃபஸ்ட்டில் குக்கரை வந்து சூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஒரு ஐட்டத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஆயில் சூடாகட்டும். இது பெரியவங்க கூட வச்சு சாப்பிடுங்கண்ணே, நமக்கு வந்து பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது, ரத்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நமக்கு பீட்ரூட்டு. ஸோ நீங்கள் வந்து வேறு எது நம்ம எடுக்கமோ இல்லையோ, பீட்ரூட்டை வந்து நம்ம பொரியலாக சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சூடாயிடுச்சு, ஒரு சின்ன பிரிஞ்சியில் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டை வாசத்துக்கு 2 குட்டி கிராம்பு போதும், இதுக்கு மேலே போடாதீங்க, நிறைய போட்டால் நல்லா இருக்காது. அதே மாதிரி பெரிய சைஸில் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் வதங்கும் போதே மீடியம் சைஸில் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சால்ட் அடிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். இது பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன், அது ஒரு நல்லா வந்து வாசனைக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீட்ரூட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் லைட்டாக வதங்கட்டும், தேவையான அளவுக்கு காரத்தூளும் தனியாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். சிலவங்க வந்து குழம்பு மிளகாத்தூளாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். இனி வந்து மஞ்சள்தூள் அடிச்சுக்கணும், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை மூடலை, கொதிக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம், என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸி எடுத்துட்டு பாருங்க, தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நான் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் போடுறேன். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு. உங்களுக்கு கசகசா இருந்தால் கசகசா போட்டுக்கோங்க 1 ஸ்பூன், அப்படி இல்லாதனால நான் வந்து கேஷ்யூ நட் போட்டுருக்கேன், அப்படி இல்லைன்னா நீங்களும் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது கூட நீங்கள் தேங்காவை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்சியை கழுவின தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அந்த மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பீட்ரூட்ங்கிறதுனால கலர் வந்து இந்த மாதிரி ரெட் கலராக தான் இருக்கும். என் வீட்டிலலாம் பிள்ளைங்க வந்து இந்த பீட்ரூட்லாம் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி, இது வந்து ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். ஏன்னா குக்கரில் வச்சு நம்ம அவிச்சிருந்ததுனால நமக்கு பீட்ரூட்டாக நல்லா அவிஞ்சிரும். ஸோ இப்போ குக்கரை வந்து நம்ம வந்து மூடிடலாம். விசில் போட்டு, 1 விசில் வந்தோடனே நான் வந்து 7 மினிட்ஸ் வச்சு, அதாவது சிம்மில் வச்சு 7 மினிட்ஸில் ஆஃப் பண்ணுவேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு. உங்கள் குக்கர் எப்படி உங்களுக்கு வந்து 3 விசில் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 3 விசில் ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் வந்து 7 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. செம சூப்பரான ட்ரெண்டிங்கில் உள்ள சாரீஸு இது எல்லாமே. இந்த டோலா சில்க் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தது டோலா சீக்வின் சாரீஸ் தான் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. அந்த சாரீ தான் நம்ம இன்றைக்கி வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்து ப்ளவுஸ் அட்டாச்மெண்ட்டோட செம சூப்பராக நல்லா நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணக்கூடியதான சூப்பரான சாரீ. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் வந்து 9 மணிக்கு வந்து நம்மளுடைய ஃபுல் வீடியோ, அதாவது ஓப்பன் பண்ணி காமிக்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் www.gladfashions.com வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பிலும் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கிடையாது, ஓகேங்களா? ஆனால் வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். நமக்கு வந்து குக்கர் விசில்லாம் வந்து 7 மினிட்ஸ் வச்சு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க நம்ம குழம்பு நல்லா சூப்பராக நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் எதுக்கு இந்த மாதிரி திக்காக வச்சுருக்கேன்னு சொன்னால், நாங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம். ஸோ சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷை நான் எடுக்கிறதுனால இந்த மாதிரி திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தோடு வச்சுக்கோங்க. வெறும் ஒரு அப்பளம் மட்டும் போதும், இல்லைன்னா முட்டை ஆம்லேட் போட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுங்க. ஏன்னா டெய்லி சாம்பார் மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டை போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம். சப்பாத்தி வந்து சுட சுட செஞ்சு வச்சாச்சு. ஸோ சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். இது குக்கரில் வைக்கிறதுனால நல்லா வெந்துடும், அதனால் நமக்கு வாயில் பட்டவொடனே டக்குன்னு உள்ளே போயிடும். நீங்கள் வந்து பாத்திரத்தெலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு எல்லாமே கடை கடை கடன்னு வேலை முடிக்கணும். பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்களேன். இப்போ வீட்டில் வந்து எப்போவுமே சப்பாத்தி செஞ்சால் இவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்கும். இது கூட வச்சப்போம் செம்மையாக சுடுதே. நல்ல ஒரு டேஸ்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வெறும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சென்னையில் வெங்காயம் தக்காளி தொக்கு தான் நிறைய அடிக்கடி இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறாங்க. அப்படி தயவுசெய்து செய்யாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரத்தம் வந்து விருத்தி ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபிக்கு செடியும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.